இப்போ கரெக்டா இருக்கு. முதல்ல பாக்க ஹெல்பர் மாதிரி இருந்தா இப்போ பொண்டாட்டி மாதிரி இருக்க. என்ன பொண்டாட்டி டைப்ஸ் மாதிரி இருக்க? பொண்டாட்டி டைப்ஸ் யாரோட பொண்டாட்டி? பொண்டாட்டி டைப்ஸ் பாட்டி இதோ வந்துட்டு சொல்லுங்க. பாட்டி கூப்பிடுறாங்க. கேள்விக்கு உங்க வாயால என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த இப்படி பயந்துகிட்ட இல்ல, உரிமையோட சொல்லணும். உங்களோட பொண்டாட்டி தானே, என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? நான் மிஸ்ஸஸ் அபிஷேக், நீங்க பயப்பட வேண்டாம். பிரக்யா, இது வரேன் பாட்டி. எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்ல, மாப்பிள்ள பொண்ணோட ஃபேமிலியும் சேர்ந்து விருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல முன்னாடியே நடக்குது. அது என்னன்னா, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது. நம்ம வீட்டுல இவங்க விருந்தாவது சாப்பிடட்டும், அந்த சந்தோஷமாவது கிடைக்கணும்ல. என்ன சொல்ற? கரெக்ட் தான், நமக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைக்கும். சாப்பிடு பிரக்யா. நீ அங்க நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து எங்க அம்மாவுக்கு சாப்பாடு சர்வ் பண்ண. என்னன்னா, நீ இன்னைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்க, அதோட சர்வ் பண்ற வேலையை நீயே பாத்திரலாம்ல. ஆமா, என்னது இது? இது பன்னீர். ஓ, இது பன்னீரா? இது பார்க்க ஒண்ணு நல்லா இல்லையே. சரி, இது என்னது? பாலக் பன்னீர். கீரை ஃப்ரெஷ்ஷா இல்லையான்னு? ஆ, ஐ மீன் கலர் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லையே. பிரக்யான், இதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மாம், நீங்க இதை சாப்பிட்றீங்களா இல்லை வேற ஏதாவது பண்ண சொல்லட்டுமா? இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஷியோர்? யா. சரி ஓகே, இதையே சர்வ் பண்ணிடு. அடடே, பார்த்து போடு, பவுலுக்கு வெளியில விழுந்துற போது. பாட்டி, நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, இன்னங்க பன்னீர் சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் இதை ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்கு? போதும் போதும் பிரக்யா, சாப்பாடு ரொம்ப அருமையா பண்ணிருக்க. உன் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன் கையால பண்ண சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்கு. எவ்வளவு அன்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுற. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா தினைக்கும் நீ இந்த மாதிரி சாப்பாடு போடணும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தால் வேணும். இப்படி தாண்டி உன்னை அவமானப்படுத்தணும். செக்ரட்டரியா இருக்கிற உன்னை சர்வன்ட் ஆக்கிட்டல. போதுமா? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். என்ன நடக்குதுங்க? சாரி. சாரி சாரி, நீங்க இருங்க இருங்க, நானே டிஷ்யூ எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் தொடச்சு விடுறேன், இருங்க. பிரக்யா, இட்ஸ் ஓகே, நான் தொடச்சுக்கிறேன். இல்ல இல்ல, நானே தொடச்சு விடுறேன். நீ இரு.
அது என்கிட்ட கொடு. நீ போய் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வா, போ. அபி, நான் அது யூஸ்ட் டிஷ்யூ. ஒன் மினிட், நானே பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே. அபி, நான் தொடச்சு விடுறேன். இல்ல, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் தானே விழுந்திருக்கு. பிரக்யா தொடச்சு விடும்போது இவன் எதுவுமே சொல்லல. நான் கை வச்சா வேண்டாம் வேண்டாங்கிறான். அந்த பிரக்யாவ. அடடே, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு காரம் மேல காரம் பூசிக்கிட்டு இருக்கா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லா காரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால எல்லாம் ஸ்வீட் சாப்பிட வெயிட் பண்ணுறாங்க. பிரக்யா, ஸ்வீட் எடுத்துருவாமா? அபிக்கு முன்னாடி நின்று சீன் போட்டுக்கிட்டு இருந்தால உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. உன்னால உருப்படியா ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாதா? ஆமா, உங்க அம்மா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கத்து கொடுக்கல. ஒழுங்கா நடக்க கூடவா தெரியாது உனக்கு? ஆமா, உன் கவனம் எங்க போச்சு? எங்க பாத்துட்டு இருக்க நீ? ஒருவேளை இது எங்க அம்மாவோட முகத்துல பட்டிருந்தா? ஐயோ, என் நல்ல முடி நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. என்ன அப்படி பாக்குற? மரியாதைய கீழே பாரு, மரியாதைய கீழே பாரு. இல்லன்னா கொஞ்சமா தானே விழுந்தது தானும். இந்த மாதிரி தப்பு நடக்கிறது சகஜம். அதான் ஆன்டி கிளீன் பண்ண போயிருக்காங்கல்ல. எனது உன்னோட இயரிங் கொஞ்சம் லூசா இருக்கு பாரு. நீ இவ்வளவு அடிக்கிறதுக்காக கைய வாங்கினல்ல? அண்ணன் அதை தடுக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் எந்திரிச்சிட்டான். அப்போ கண்டிப்பா அந்த அடி உன் கண்ணத்துல விழுந்திருக்கும். நீ போதுமான அளவுக்கு இவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டே, அதனால வாயை மூடிட்டு உட்காந்து டின்னரை என்ஜாய் பண்ண. ஓகே, தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ண. பர்ஃபெக்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரக்யா, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அதான் நான் இவகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இது கல்யாண வீடு இல்லையா? அதுவும் கல்யாண பொண்ணு தேவையில்லாம கோவப்படவே கூடாது. ஏன்னா கோவப்பட்ட உன்னோட க்ளோ போயிடும் தானு. பிரக்யா, நீ ஒரு வேலை பண்றியா? ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் திஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அங்கே போய் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வா. ஓகே. மாட்டிவிடுறதுக்காக அவ்வளோதான் மேம், வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் இந்த டேபிளை யார் தொட்டாலும் சரி, அவங்களுக்கு பயங்கரமாக கரண்ட் ஷாக் அடிக்கும். அது அவங்க வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டாங்க. செம்ம ஜாலியாக இருக்க போகுது. இவளுக்கு அடிக்கிற ஷாக்கில் இவளுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது பாரு. ஒரு வேளை 5 நிமிஷம் வரைக்கும் வங்கி இருந்தான்னா, அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டிலேருந்து டெட் பாடியாக தான் போகணும்.
குணஜே. ஓ நோ, அபி எதுக்கு இப்ப அங்க போயிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் பிரக்யாவை காப்பாத்திட்டானா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஹெல்ப் பண்றேன் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அஷோ ஷோ. எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க, காத்து வரப்படுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வாங்க. ஷாக் அடிச்சதுனால மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. நான் இவளை மேல கூட்டிட்டு போறேன். குண்டச்சி, கண்ணை திறந்து பாரு குண்டச்சி. உனக்கு யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. ஏன் உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குண்டச்சி? ஏய் குண்டச்சி, எந்திர குண்டச்சி, குண்டச்சி, ஏய் நான் குண்டச்சி, நீ இப்படி எதுவும் பேசாம படுத்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல குண்டச்சி. எந்திர குண்டச்சி, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் வா குண்டச்சி. குண்டச்சி சொல்லுங்க குண்டச்சி, நீ நீ நல்லா தானே இருக்க குண்டச்சி? உனக்கு எதுவும் ஆகல? நான் நல்லதா இருக்கேன், நீங்க என் கூட இருக்கீங்கல்ல. எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அது சரி, உங்களுக்கு எதுவும் இல்லல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இல்ல, ஆனா இப்ப உன்னோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அபி அவளை எப்படி காப்பாத்தினான்னு இல்ல, நான் சொல்ல வந்தது அதே இல்ல தானே.
ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, மூவிஸ்ல ஜென்ரலா ஷாக் அடிக்கும் போது முடியெல்லாம் அப்படி குச்சி குச்சியா நிக்கும்ல, அதே மாதிரிதான் பிரக்யாவோட முடி கூட அப்படியே குச்சி குச்சியா நிக்கும்னு நினைச்சேன். அத போட்டோ எடுத்து எல்லாம் சோஷியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி போஸ்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா அந்த போட்டோஸ்க்கு லைக்ஸ் குவிஞ்சிருக்கும். நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் ஜோக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மம்மி வாங்க வாங்க, கம் மம்மி, ஜாயின் அஸ், எங்க கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் செலிப்ரேஷன் தான். பிரக்யாவோட வழிய செலிப்ரேட் பண்றதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல. என் பொண்ணோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தேன். ஆனா நீங்க பண்றத பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தான் தோணுது. காம் டவுன்மா, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எதுக்கு கோவமா இருக்கனா? என்ன நீ மயக்கத்துல இருக்கிய? கல்யாணத்தை எப்படி பண்ணணும்ங்கறத பிளான் பண்றத விட்டுட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ராங் வித் யூ? ஜஸ்ட் காம் டவுன். நாளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. யூ ஷுட் பி ஹாப்பி. அது மட்டும் இல்ல, எங்க எதிரி தோத்ததுக்காக நாங்க இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தப்பு என்ன இருக்கு? வாட்ஸ் ஐ ஐல் ஃபிக்ஸ் யூ ட்ரிங்க். நீ என்ன தோல்வி பத்தி பேசிட்டு இருக்க ஆலியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளை ஹியூமிலேட் பண்றதால அவ தோத்து போயிடுவான்னு நினைக்கிறியா? அவள் நம்மளை விட எவ்வளவு முன்னாடி இருக்கான்னு போய் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஷாக் அடிச்சது இல்ல, ஆனா இப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்க போகுது பாருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? என்னன்னு கிளியரா சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் அவளை டார்ச்சர் பண்ணும்போது எல்லாரை விட அதிகமா கோவப்பட்டது நம்ம பாபி மட்டும்தான். அதனால அவனுக்கு பிரக்யா மேல இருக்க ஃபீலிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். இந்த விஷயத்த உங்க ரெண்டு பேரால பார்க்க முடியல அப்படின்னா, ஒண்ணு உங்க கண்ணு ப்ராப்ளமா இருக்கணும், இல்ல உங்க நேரம் சரியில்லாம இருக்கணும். தண்ணி வேணுமா? கொஞ்சம் கொடுங்க. என்ன என்ன பேச போற? உங்களை எல்லாரையும் விட அதிகமா மதிக்கிறேன் நின்னுகிட்டே சொல்ல போறேன். நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு தெரியும்ல, உங்க ரெஸ்பெக்ட் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்ல. உங்க சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷம் இருக்குன்னு. அதெல்லாம் ஓகே, நான் உன்னோட பாஸ்ங்கிறதுனால நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ற. ஆனா யார் என்ன சொன்னாலும் கண்ண மூடி பண்ற அளவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் உனக்கு? யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது? என்னன்னா, சொல்லு பிரக்யா, உன் மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லு. இது பாரு, இப்ப வாய மூடிட்டு இருக்காது.
நீ முதல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். நீ இப்போ சைலண்டா இருக்கத, நான் எதுவும் சொல்லாமலே நான் என்ன நினைக்கிறேன்னு நீ கண்டுபிடிச்சிருவல்ல. ஆனா உன் மனசுல இருக்கிறத ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? பிளீஸ் சொல்லு பிரக்யா, உன் மனசுல என்ன இருக்கு எனக்கு அது தெரியணும். சொல்லு பிரக்யா, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா ஏன்னா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். என்னால கூட நீ இல்லாம இருக்க முடியாது. சொல்லு பிரக்யா, நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. நீ என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிடு பிரக்யா. இவ்வளவு நேரமா நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம ஏன் நிக்கிற? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ரியலி ரியலி லவ் யூ, லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். I love you.